Preview. வணக்கம் நண்பர்களே, இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த பெரு நிறுவனங்களான அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகியவை அண்மையில் தங்களது ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து முக்கிய நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த சுமார் 11,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஏராளமானோர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. layoff.fyi ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் அறிவிப்பின்படி 2023 ஜனவரி மாதத்தின் முதல் 15 நாட்களில் உலகம் முழுவதும் உள்ள சுமார் 91 நிறுவனங்களில் 24,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல 15 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணவோ சேல் பண்ணவோ கூடாதுன்னு பேசுகிறத கேட்டிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மை என்னன்னு கிளியராக சொல்கிறேன். மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்களின் அறிவுறுத்தலின்படி 15 வருடங்களுக்கு மேலான அரசு வாகனங்கள், அதாவது கவர்மெண்ட் நேமில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்க வெஹிக்கிள்ஸை வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே ஸ்கிராப் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வாகனங்கள் மட்டும்தான், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திரு ஈவேரா திருமகன் மறைவின் காரணமாக அங்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் வருகிற பிப்ரவரி 27ஆம் தேதி நடக்கும் என்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய மாநிலங்களான மேகாலயா மற்றும் நாகாலாந்தில் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 27ஆம் தேதியும் மற்றும் திரிபுரா மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெறும் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. இப்போது நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் மற்றும் டாப் 5 லூசர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டாப் 5 கெய்னர்ஸ். கோல் இந்தியா 5%, எல்என்டி 4%, டெக் மகேந்திரா 4%, பவர் கிரிட் 4%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3%. விலை உயர்ந்துள்ளது. இப்போது டாப் 5 லூசர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதானி என்டர்பிரைசஸ் 7%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 4%, பஜாஜ் ஃபின்சர்வ் 4%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3%, நெஸ்லே இந்தியா 3%. விலை சரிந்துள்ளது. ரிசல்ட்ஸை இப்போ பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 27% அதிகமாக இருக்குது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2.1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓவராலாக ஸ்ட்ராங்கான நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 28% அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 5% ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ, இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக தான் இருக்குது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2.8% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓவராலாக ஜேஎஸ்டபிள்யூ கிட்டேருந்து ஒரு வீக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரம் முழுசாக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்த என்னுடைய நண்பர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் போதிய காலமும் நேரமும் இல்லாத காரணத்தினால் நான் இந்த வீடியோவை இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனி வரும் காலங்களை முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை நியூஸை சேகரித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்ப்பேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.